الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிகீன்கள், குறிப்பாக உலக முஸ்லீம்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேராஜ் பயணத்தின் தொடர்ச்சி பயானெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை ஏற்றி வைத்து உலக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகையெல்லாம் முடித்த பிறகு அங்கிருந்து ஒரு பாறையில் ஏறி நிற்கிறாங்க. அப்புறம் அங்கிருந்து முதலாவது வானத்திற்கு உயர்த்தப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற அந்த பாறை வந்து இன்றைக்கும் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கு. பைத்துல் முகத்திஸ் பள்ளியில் வந்து எல்லாருமே தொழுது முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த நபிமார்களும் அவர்கள் இருப்பிடத்திற்கு வந்து போயிட்டாங்க. அதில் ஏழு வானத்தில் ஏழு வானவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்பதற்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வரவேற்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. முதல் வானத்தில் வந்து ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய பிறப்பிடத்துலேருந்து எப்படி வெளியாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி நபி நீங்களும் பிறந்த ஊர்லேருந்து வெளியாக்கப்படுவீங்க அப்படின்னு முதல் வானத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாடம் உணர்த்தப்படுது. இரண்டாவது வானத்தில் வந்து ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யூதர்களால் கொலை செய்யப்பட முயற்சி நடந்து நம்மால் காப்பாற்றப்பட்டது போலவே நபி நீங்களும் யூதர்களால் கொலை செய்யப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெறும், அப்போ உங்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற பாடம் வந்து இரண்டாவது வானத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உணர்த்தப்படுது. அவ்வாறே மதீனாவில் யூதர்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கல்லை போட்டு கொலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. மூணாவது வானத்தில் வந்து நபி யூனஸ் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. யூனஸ் அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அவங்க கூட உடன்படுந்தவங்கலாம் அவங்கள கொலை செய்ய முயற்சித்தது போன்றே நபியே உங்களையும் உங்களுடைய இரத்த பந்த சொந்த உறவினர்கள்லாம் உங்களை கொலை செய்ய முயற்சிப்பாங்க அப்படின்னு மூன்றாவது வானத்தில் வந்து பாடம் உணர்த்தப்படுது. இந்த மூன்றாவது வானத்தில் உணர்த்தப்படுறது மாதிரியாகவே பத்ர மற்றும் முகது யுத்தத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன், அப்புறம் அவங்களுடைய பெரிய தந்தையும் அவங்களுடைய மகன்களும் வந்திருந்தாங்க. இந்த யுத்தத்தினுடைய முக்கிய நோக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து கொலை செய்கிறது தான். அப்புறம் நான்காவது வானம், இதில் வந்து நபி இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பேனாவை கண்டுபிடிச்சாங்க. அவங்க எழுதியது போலவே நபி நீங்களும் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் மூலமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வீங்க அப்படின்னு பாடம் உணர்த்தப்படுது. நான்காவது வானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதே மாதிரி ஹிஜ்ரி ஆறில் ஆறு நாடுகளுக்கு கடிதம் மூலமாகவே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து வந்தாங்க. அப்புறம் ஐந்தாவது வானம், ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக வரவேற்கிறாங்க. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க தௌராத் வேதத்தை பெற சென்றிருந்த அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் காளை மாட்டை வந்து வணங்க தொடங்கிட்டாங்க. சில பேர் வந்து அதை தடுத்தாங்க, சில பேர் வந்து நடுநிலை வகித்தாங்க. அந்த சமயத்தில் நபி ஹாரூன் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யாருக்கும் எதுவும் சொல்லாமல் மௌனம் காத்திருந்தாங்க. நபியே நீங்களும் ஹுதைபா உடன்படிக்கையில் இதே மாதிரி தான் மௌனம் காத்து அமைதி காப்பீங்க, அதே மாதிரி நடுநிலை வகித்து இருப்பீங்க அப்படின்னு ஐந்தாவது வானத்தில் வந்து பாடம் உணர்த்தப்படுது. ஆறாவது வானத்தில் வந்து மூசா அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வரவேற்பாங்க. நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட யூதர்களால் நபியே உங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்பதை உணர்த்தப்பட்டது ஆறாவது வானத்தில். பிற்காலத்தில் வந்து ஹைபர் யுத்தத்தின் போது ஒரு யூத பெண் ஆட்டு இறைச்சியில வந்து விஷம் வைத்து கொள்றதுக்கு முயற்சி செய்தார். கடைசியா ஏழாவது வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வரவேற்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கட்டிய காபா இருக்கும் நிலப்பரப்பான மக்காவா நீங்க வெற்றி கொண்டு முடிசூடா மன்னராக மீண்டும் அந்த ஊருக்குள்ள வருவீங்க அப்படின்னு ஏழாவது வானத்துல பாடம் உணர்த்தப்படுது. அதே மாதிரியாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வாங்க. அப்புறம் வந்து ஏழாவது வானத்துல வந்து தனியாக
ரஃப்ரஃபேன் வாகனத்தில் ஏறி போகும்படி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நான் இதுக்கு மேலே ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் நான் கரைந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்றால் அல்லாஹ் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை வந்து அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் வசனத்தில் வந்து சொல்லியிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறைவன் அருகே சென்று தன்னுடைய இறை கண்களால் அல்லாஹ் தாலாவை தரிசித்து விட்டு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதி மூன்று ஆயத்துகளையும் 50 நேர தொழுகையையும் பெற்றுக்கொண்டு திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, உங்களுடைய உம்மத்தால் 50 நேர தொழுகையை வந்து நிறைவேற்ற முடியாது, நீங்கள் அல்லாஹ் கிட்ட திரும்பி போய் குறைச்சி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 9 தடவை அல்லாஹ்வை வந்து நேரடியாக சந்தித்து விட்டு கடைசியாக 5 நேர தொழுகையை கொண்டுட்டு வருவாங்க. அல்லாஹ் தாலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு விரும்பியிருக்கான். அதனால தான் திரும்ப திரும்ப வர்றதுக்கு அல்லாஹ் வந்து அனுமதித்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இறைவனிடமிருந்து விடைபெற்று திரும்பி வரும்போது பைத்துல் முகத்தஸுக்கு வந்திருந்த எல்லா நபிமார்களும் திரும்பவும் பைத்துல் முகத்தஸ் வரை வழி அனுப்பினாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து மக்காவுக்கு மீண்டும் புராக் வனத்தில் வந்து இறங்கினாங்க. அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து தலைவிரி கோலமாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது நபிகளாரை பார்த்து அவங்களுடைய மாமி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்கிறாங்க, முஹம்மதே நீங்கள் எங்கே போனீங்க? உம்மை தேடி நான் காபா, சஃபா, மர்வா, ஜன்னத்துல் மஆலா இந்த இடங்களுக்கெல்லாம் தேடி போனேன். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலாம் நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்கிறாங்க, என் தம்பி மகனே, இதை யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ போய் இந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க, இன்னும் சில நாட்கள் வந்து கழியட்டும் அப்படின்னு வந்து உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இல்லை, உண்மையை வந்து நான் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வியை கேட்டுட்டு காலையில் விடியிற வரைக்கும் எதிர்பார்த்துருந்தாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு, கஃபாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போகிறாங்க. அங்கே அபூஜஹலும் அவங்களுடைய குழுவினரும் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூஜஹல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கடந்த இரவில் பைத்துல் முகத்தஸ் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே அந்த அபூஜஹல் வந்து கைத்தட்டி சிரிக்கிறான், இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு முகமது சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நடந்த நிகழ்வை எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கேருந்து ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அது கேட்டதும் திகைத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து பைத்துல் முகத்தஸா அப்படியே இந்த லைவ் டெலிகாஸ்ட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண் முன்னாடி அப்படியே காட்டுறான். அதை வந்து பார்த்துட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பதிலளிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே திகைச்சு போயிடுறாங்க. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து புராக் அப்படின்ற ஒரு வாகனத்தில் வந்து பயணம் போனேன். அந்த புராக் வாகனத்துடைய வேகத்தை பார்த்து பயந்த இந்த மனிதனுடைய ஒட்டகம் இந்த இடத்துல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அதை தேடி கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நமது மக்காவாசியில் ஒருவர் இந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நான் இறங்கி அவங்களுடைய தோல் துருத்தியிலேருந்து தண்ணீர் குடிச்சிட்டு போனேன். அவர் வந்த பிறகு அந்த தண்ணீர் எப்படி குறைந்தது அப்படின்னு கேட்டு வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவ்வளவு ஏன் இப்பொழுது ஒரு ஒட்டகம் தண்ணியும் அருகே வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சாம்பல் வண்ணத்தில் இருந்துச்சு அந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்து மேலே இரண்டு சுமைகள் இருந்துச்சு, ஒன்று வெள்ளை கலர்லையும் இன்னொன்று வந்து கருப்பு நிறத்துலேயும் இருந்துச்சு. வேணும்னா அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த கூட்டத்தொடர்களும்
ஓடி போய் அந்த தண்ணியை மென்ற இடத்திற்கு அருகே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த ஒட்டகம் இருந்துச்சு. அதில் இரண்டு சுமைகள் இருந்துச்சு, ஒன்று வெள்ளை கலர்லேயும் இன்னொன்று கருப்பு கலர்லேயும் இருந்துச்சு. அவங்க அதை பார்த்துட்டு திகைச்சு போயிட்டாங்க. வெளியூருக்கு போயிட்டு வந்த அபூபக்கர் அலி இல்லஹோன்கோ அவங்க வந்ததும் அபூபக்கர் அலி இல்லஹோன்கோ அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, உம் சகோதரர் பைத்துல் முகத்தஸ்க்கு சென்று வந்ததாக சொல்கிறாரே, இதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் அலி இல்லஹோன்கோ என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வானத்துலேருந்து வஹி வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதையே நான் நம்பிட்டேன், இதை நம்ப மாட்டேனா அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அபூ ஜஹலுடைய ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலி வஸல்லம் அவங்க வந்து இரண்டு நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை முறைகளில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. முதல் நாளில் வந்து ஒவ்வொரு நேர தொழுகின் ஆரம்ப நேரத்தில் தொழ வச்சாங்க. இரண்டாவது நாள் கற்றுக் கொடுக்கும்போது ஒவ்வொரு நேரத்தின் இறுதியில் தொழ வச்சாங்க. இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகையை மக்களுக்கு வந்து கடமையாக்கியிருக்காங்க. அதான் ஷர்ஃபான் பிறை ஒன்று. இன்றைக்கு நிறைய பேர் மேராஜ் இரவை வந்து கொண்டாடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் முறையாக குரானிலிருந்து 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நாளே வந்து ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கதிர் அப்படின்னு ஒரு இரவை வந்து நம்ம சிறப்பாக சிறப்பிச்சுட்டு வரோம். இந்த மேராஜ் இரவு அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேரடியாக அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்தையும் 5 நேர தொழுகையும் பெற்று கொண்டு வந்தாங்க. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வானிற்கு போன இந்த நாளை வந்து சிறப்பிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த மேராஜுடைய இரவில் வந்து நம்ம தொழுகுவோம், பகலில் வந்து நோன்பு நோற்போம், இப்படி வணக்கங்களை தானே நம்ம செய்கிறோம், அதனால தவறு எதுவும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மேராஜின் காரணமாக நமக்கு நற்பாக்கியங்களை வழங்குவானாக என்று கூறியுள்ளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவான வணஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.